மீண்டுமாக காது உள்ளவன் கேட்ட கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியில் நாம் கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்கணும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஏறக்குறைய ஒரு வருஷ காலமாக நாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைய வாரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டும் என்று யோசித்த போது லூக்காவின் சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 5:4-5 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த வசனம், இந்த வேத பகுதி நீங்கள் 100 முறை கேட்டிருப்பீங்க, நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதை தான் நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பில் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சீமோனுடைய பேதுரு அவருடைய படகில் வந்து, அன்றைக்கி ராம் முழுவதும் அவருக்கு படகில் மீன் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ உட்காந்து கரையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் நேரடியாக வந்து சீமோன் இடத்துல அற்புதத்தை செய்யவில்லை? நேரடியாக சீமோனை நோக்கி, வா சீமோன், என்னாச்சு, எனக்கு இந்த மாதிரி மீன் கிடைக்கலாண்டவர், சரி வா நம்ம பிடிப்போன்னு கூட்டிகிட்டு போய், ஏன் பண்ணலை, இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் செய்யவில்லை? அவர் என்ன செய்கிறார், முதல்ல படகு அவன்ட்டு கேட்குறாரு. அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த படகுல உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடித்த பின்பு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் பேதர்கிட்ட கேட்கலை என்ன பிரச்சனை உனக்கு, அதெல்லாம் எதுவுமே கேட்கவில்லை. அவர் போதகம் பண்ணி பிடித்த பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி. அடுத்த ஒரு கமாண்ட், எனக்கு இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சில இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்தீங்கன்னா, படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பொதுவாக பிரசங்கம் பண்ணுகிறவங்க இன்றைக்கி யாரை வேணால் பாருங்கள், நின்றுக்கிட்டு பேசுவாங்க, கேட்குறவங்க உட்காந்துக்கிட்டு கேட்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் மீட்டிங்க்கு போனீங்கனாலும் அல்லது எந்த கூட்டங்களுக்கு போனீங்கனாலும் ஒரு செமினாருக்கு போனாலும் ப்ரெசன்ட் பண்ணுறவர் நிற்பார், கேட்குறவங்க உட்காந்துருப்பாங்க. அதோடய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இது ப்ரெசன்டேஷன், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அதை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அல்லது நாங்கள் விரும்புகிற ஒரு காரியம் உங்கள் மத்தியில் நடக்கணும், அதற்காக நாங்கள் நின்று கொண்டு பேசுகிறோம், நீங்கள் உட்காருகிறீர்கள். இது ஒரு வகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை ப்ளீஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறீங்க. வாங்க போனோன்னு என்ன பண்ணுவாங்க, வாங்க சார் உட்காருங்கன்னு ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அவங்க அடுத்து நின்றுக்கிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதாவது சர்வ் பண்ணால் என்ன, என்ன சார் வேணும், நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க, கூட உட்கார மாட்டாங்க. இது ஒரு வகையில் என்னன்னு கேட்டால், எங்கிட்ட இருக்க ப்ராடக்டை உங்களுக்கு நான் தரப்போகிறேன், அதை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கு நான் ஒரு வகையாக உங்களை ப்ளீஸ் பண்ணுகிறேன். அதுதான் மறைமுகமாக இதோடைய நோக்கம். அதுதான் பிரசங்கம் நின்றுக்கிட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களை எஜமானர்களாக நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் சொல்லுகிறத நீங்கள் கேட்க வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனுடைய நோக்கம்தான், நாங்கள் நின்றுக்கிறோம், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இதில் வந்துட்டு இன்னொரு நோக்கம் இருக்குது. ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா, நின்றுக்கிட்டு பேசினா உட்காந்துட்டு கேட்குறவங்களுக்கு அதிகமாக கேட்கும். பட் இந்த காலத்தில் அது அவசியம் இல்லை, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் இயேசு காலத்தில் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்களேன். இந்த இடம் மட்டும் இல்லை, மலைப்பிரசங்கத்தில் கூட பாருங்கள், அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் அப்படின்னு இருக்கும். இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் உட்காருவார், உட்கார்ந்து தான் பேசுவார். அப்போ எல்லாரும் ஏன் அவர் உட்காந்து பேசுகிறாரு அப்படின்னு யோசித்த போது, இயேசு கிறிஸ்துவானோருடைய பிரசங்கத்துக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? ஆப்வியஸ்லி நாங்கள் பண்ணுறது வந்து பிரசங்கம், அவர் பண்ணுறது தான் உண்மையிலே பிரசங்கம். நாங்கள் வந்து அதிலேருந்து எடுத்து காப்பி அடிக்கிறாள்ன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து பண்ணது கமாண்ட், ஒரு ராஜா கொடுக்குற கட்டளை. அதனால தான் இயேசு பேசி முடிக்கும் போதெல்லாம் ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆச்சரியப்பட்டு அவர் அதிகாரமுடையவராய் பேசினார், அவருடைய பிரசங்க போதகத்தில் அதிகாரம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. போதகரே, நீர் மற்றவர்களை போல பிரசங்கிக்கவில்லை, நீர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறீர், ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், இது நான் உருவாக்கின சிருஷ்டி, நான் இவரிடத்துல ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் த கிங், அவர் கிங்டம் ரூல், அவர் கிங்காக இருக்கிறாரு. அவர் உலக பிரகாரமாக ஆசாரியராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ராஜாவாக இருக்கிறார், ராஜாவும் ஆசாரியரும். அதனால தான் அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணும்போது இஸ் கிவிங் கமாண்ட், அதாவது பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் ஆரம்பத்தில் இந்த முதல் அற்புதம்னா என்ன, மரியாதை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ தெரியாதுப்பா, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுதான் கமாண்ட். அந்த கமாண்ட் தான் இயேசு கொடுக்குறார் அந்த படகுல உட்காந்துருக்கும் போது. இந்த அத்தாரிட்டி தான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் வரணும். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் யார் அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுக்குறவங்க.
இப்போது ஒரு எம்பசி இருக்குது, ராஜா கொடுத்து அனுப்புகிறாங்க, ஒரு பிரசிடென்ட் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர்கிட்ட வரவர், நான் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரேன்னு பம்மிக்கிட்டு வரமாட்டார். சகல மரியாதையோட அவர் வரான்னு ஈவந்தோ இங்கே இருக்கிற சிஎம் கூட பிஎம்க்கு கொடுக்குற மரியாதையை கொடுப்பாங்க. காரணம், அவர் அவருடைய தூதன். ஒரு தூதன் வரானா பிரசிடெண்டே வரார்னு அர்த்தம். ஒரு தூதரகம் என்றால் பார்லிமெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போது ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே முதல்ல தனக்கு தெரியணும், கர்த்தர் எங்கிட்ட கொடுத்துருக்கிற வார்த்தை அதிகாரமுடையது, அது வல்லமை உள்ளது, ஒரு அத்தாரிட்டியோட. இன்றைக்கி பிரசங்கம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நின்று கொண்டு பேசினாலும் அந்த வார்த்தையில் ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அதுதான் எலியாவினிடத்தில் இருந்தது, அதுதான் யோவான் ஸ்நானம் இடத்துல இருந்தது, அதுதான் அப்போஸ்தலர் இடத்துல இருந்தது, அதுதான் பவுலிடத்தில் இருந்தது. நீங்கள் பாருங்கள், சிலுவையில் இருந்த இயேசுவை, நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவைன்னு பேதுரு தைரியமாக பேசுகிறார். அதுவே அவர் அதுக்கு முன்னாடி அந்த தைரியம் அவருக்கு வரல. பரிசுத்தாவி வரும்போது அவருக்கு அந்த அத்தாரிட்டி வருது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இனி நான் உங்களிடத்தில் பேசுகிறது, நான் புறஜாதியார் இடத்துல போகிறேன். அந்த அத்தாரிட்டி இது எப்போ வருது? தேவன் ராஜாவாக இருந்து எனக்கு கமெண்ட் கொடுக்குறாரு. அந்த ராஜாவுடைய கட்டளையில் வாங்கி கொண்டு போய் நான் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்குறேன். அதை நம்ம விசுவாசின்னு சொல்கிறோம், அல்லது ஆவிக்குரியவர்கள் சொல்கிறோம், அது என்ன சபைன்னு சொல்கிறோம், என்ன சொல்லிக்கலாம். பட் வி ஆர் த அம்பாசிடர்ஸ், நாம் தேவனிடத்துலேருந்து வாங்கி கொண்டு கொடுக்குறவர்கள். அந்த அத்தாரிட்டியோடு கூட கொடுக்கும்போது இப்போ இயேசு என்ன செய்கிறாரு? முதல்ல போன உடனே அவங்ககிட்ட என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கல. ரெண்டாவது, பிரசங்கம் பண்ணி முடித்த பெண்ணுக்கு எப்பா உன் பிரச்சனை என்ன, உனக்கு வா நான் உனக்கு ஜோம் பண்ணுறேன், அதையும் சொல்லலை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடு. அதோட அர்த்தம் என்ன? முதலாவது, இது ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஃபெயிலியர் இவனுடைய, ஏன்னா இவனுடைய அனுபவம் அங்கே தோற்று போயிருக்கிறது. இஸ் ஃபெயிலியர் பர்சன், அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இவனை தோத்த இவனுக்குள்ளே முதல்ல விசுவாசத்தை கொண்டு வரணும். அந்த விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு இயேசு முதலில் போதகம் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த வார்த்தை அவனுக்குள் விசுவாசத்தை வளர்க்கும். பல நேரங்களில் நாம் போய் என்ன செய்கிறோம், ஒருத்தருக்கு வியாதியஸ்தனம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேராக போய் நம்ம அர்ஜென்ட் ஒர்க்கில் இருப்போம், நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்காக இருப்போம், ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும், நேராக போவோம், கவலைப்படாதீங்கம்மா இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இயேசுவே ஜோம் பண்ணுறோம், சுகம் கிடச்சிதா இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நாங்களும் ஜோம் பண்ணி பார்த்துட்டோம். ராங் ப்ரொசீஜர், ஒரு ராங் ப்ரொசீஜர். அதாவது நான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும்படி சொல்கிறேன், இது ஒரு சின்ன எளிமையான ஒரு உதாரணம் தான். ஒரு சமையல் செய்யும் போது முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் தான் மசாலாவை எல்லாத்தையும் நம்ம போட்டு சமைக்கணும். எண்ணெயை நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும் காயாமல் போட்டோம்னா. ஒரு மாவு புளித்த பிறகு தான் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தனுக்குள்ளே அற்புதம் நடக்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் என்ன? முதலில் அவனுக்குள் விசுவாசத்தை வளர்க்கணும். விசுவாசத்தை வளர்க்கத்தக்க வார்த்தைகளை பேசி அவன் விசுவாசத்தில் வளர்ந்த பிறகுதான் அங்கே அற்புதம் நடக்கும். அதான் பைபிள் சொல்லுது, கேள்வியினாலே விசுவாசம் வரும். நீங்கள் கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளையே பேசுறதில்லை. பிரசங்கம் எப்படி பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து நேராக போகிறாரு, அவர் போதகம் பண்ணுகிறார். அந்த போதகத்தினுடைய என்ன இருக்கும் அந்த போதகம்? இவன் விசுவாசத்தை வளர்க்கத்தக்கதான போதகம். ஏன் தெரியுமா? முடிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு அனுபவம் இருக்காண்டவரே, நான் ரா முழுதும் பிரயாசப்பட்டுட்டேன், என்னுடைய அனுபவம் ஃபெயிலியர், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படி போகிறேன். ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறீங்களே, இந்த வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சபையை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்லிகிட்ருக்குறோம்? ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஜனங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் ஜனம் கேட்க மாட்டான். இல்லைங்க, ஜனங்களுக்குள் விசுவாசத்தை வளர்க்கணும். இன்றைக்கி விசுவாசம்தான் பேரே ஒழிய அவனுக்குள்ளே விசுவாசமே இல்லை. என்ன விசுவாசம் இருக்குது அவனுக்கு? உங்கள் மேலே விசுவாசம் இருக்குது. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் சுகமாகும் அந்த விசுவாசம் இருக்கே ஒழிய, பாஸ்டர் வராவிட்டாலும் இயேசு என்னை சுகமாக்குவாங்கிற விசுவாசம் என்றைக்கு உங்களுக்கு வரும்? நான் எப்போ விசுவாசிகளுக்கு சொல்வேன். ஒரு ஊழியக்காரன் என்பது நாங்கள் எப்பேற்பட்டவர்கள், 5 வகையான ஊழியம் இருக்கட்டும், எங்கள் 5 வகையான ஊழியமும் எதற்காக? காலம் முழுவதும் உங்களை கட்டி காத்து அப்படியே வேலி அடைச்சி பத்திரமாக பொத்தி பொத்தி வச்சு ஒரு கூட்டுக்குள்ளேருந்து ஒரு குருவியை கொண்டு போய் ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறதா? இல்லைங்க, ஒரு கழுகு கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே பறக்க விடுது, அப்படி தான் பைபிள் சொல்லுது, பறக்க விடுது. எல்லாம் ஒரு அன்றைக்கி ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு யானை குட்டி போடுது, குட்டி போடுறது யானை குட்டி படுத்துருக்குது, பக்கத்தில் இருக்கிற யானை குட்டி போட்ட அடுத்த 5வது நிமிஷம் அதை தட்டி தட்டி விடுது, எழுந்திரிக்க சொல்லுது, எழுந்திரிச்சு நடக்க சொல்லுது, அது நடக்குதான்னு பார்க்குது, அது நடக்கிற வரைக்கும் அது தும்பிக்கையில் முட்டி முட்டி தூக்குது. அப்போது ஒரு ஒரு தாய் யானைக்கு தெரியுது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ நிற்கக்கூடாது, நட. ஒரு பறவைக்கு தெரியுது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ பறந்து போ. யூ மஸ்ட் ப்ராக்டிஸ்.
இன்னைக்கு என்ன நடக்குது, காலமெல்லாம் உங்களை அப்படியே பொத்தி பொத்தி கேட்டால் என்ன சொல்கிறோம், அவங்க குழந்தைகளே போல் இருக்கிறார்கள், அவர்கள் குழந்தைகள் என்ன குழந்தைகளே போல் இருக்கிறார்கள். 10 வருஷம் ஆன விசுவாசி, 15 வருஷம் ஆன விசுவாசி, எல்லா சமயங்களும் உட்காந்துருக்கு, உட்காந்துக்கிட்டு இன்னும் எந்த விசுவாசமும் இல்லை. எது ஒன்றுனாலும் உடனே ஃபோன், பாஸ்டர் உடனே வாங்க. ஏன் ஓ விசுவாசம் எங்கே, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்கே? அதனுடைய விளைவு இன்றைக்கி ஊழியக்காரர்களை நீங்கள் விக்கிரகமாக்கி வச்சுருக்கிறீர்கள். ஊழியக்காரனை இன்றைக்கி அப்படியே ஒரு கடவுளுக்கு நிகராக மாற்றி வச்சுருக்கிறீங்க. அதனுடைய விளைவு என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரன், எதுக்கு எடுத்தாலும் ஊழியம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியம் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. உடனே அந்த ஊழியத்துக்கு ஃபோன் பண்ணுறது, ஜப சப்போர்ட்டு தப்பில்லை, உங்கள் ஜபத்தின் மேலே முதல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், நீங்கள் அதை நம்பணும். நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் தருவார்னு இருக்கணும். இன்றைக்கி நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஏன் அந்த விசுவாசம் விசுவாசிக்கு இல்லைன்னா, சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற போதகம் அவனை விசுவாசத்தில் வளர்க்கவில்லை. அவனுக்கு என்ன கொடுக்குறோம், அவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவன் கேட்குறது எல்லாமே ஒன்று அவங்ககிட்ட இருந்து வாங்கிறதா இருக்குது, இல்லை உனக்கு கிடைக்கும்னு இருக்குது. இந்த ரெண்டு பேஸில் தான் இருக்குது பெரும்பான்மையான சபைகளில். நான் சொல்கிறது எல்லா சபையும் இல்லை, பெரும்பான்மையான சபையில் சில நல்ல ஆவிக்குரிய சபைகள் இருக்குது, அவங்க நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் கொடுக்குறாங்க, நான் அவங்கள பற்றி பேசலை. பெரும்பான்மையான சபைகளில் இன்றைக்கி என்ன வார்த்தை கொடுக்கப்படுது, ஒன்று அவங்ககிட்ட வந்து வாங்கிறதா இருக்குது, நீ கொடு இப்படி கொடு அப்படி கொடு, அமைக்கு குளிக்கு சருந்து விடும்படி கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ கொடு கொடு இல்லையா கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப ஆசீர்வாதமாக இருப்ப. அவனை அப்படியே சபைக்கு வரக்கூடியவனு, அவன் எதுக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்கிற நோக்கத்தையே மறந்து, சபை என்பது இன்றைக்கி ஒரு சடங்காச்சாரமான பிளேஸாக மாறி, சபை ஆராதனை என்பது உங்களை உருவாக்கக்கூடிய இடமாக இல்லாதபடிக்கு, ஒரு ஆவிக்குரிய திருப்தியை உண்டாக்காதபடிக்கு, உங்களுக்கு சபை என்பது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு சரீர திருப்தி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம், நல்லா இருந்துச்சு, பாட்டு ஆராதனை நல்லா இருந்துச்சு, முக்கால் மணி நேரம் செய்தி கேட்டோம், ஓகே ரைட். என்ன மாற்றம், ஒவ்வொரு நாளும் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஒவ்வொரு ஆராதனையும் உன்னை வளர்க்கணும். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வளர்றதுக்கு போகணும். ஒரு பையனை கொண்டு போய் டியூஷனில் விட்டிங்கன்னா அவன் வளரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டால் அவன் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க, அவன் முடித்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு அவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் உங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, இன்றைக்கி நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் மீன் பிடிக்க உங்களுக்கு தெரியுது, ஆனால் அங்கே என்ன இல்லை, உங்கள் அனுபவத்தினுடைய வீழ்ச்சி, ஒரு காலத்தில் அனுபவம் வீழ்ந்து போகிறதுனால மீன் பிடிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, படகு காலியாக கிடக்குது. இன்றைக்கி எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் திறமையாக வியாபாரம் பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கான், தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்வேன், என் கூட இருந்த நண்பனை பார்த்து நான் சொல்வேன், அவன் கூட இருந்த எத்தனையோ பேர் மிகவும் மிகவும் அவனுடைய ஃபீல்டில் அப்படியே பயங்கர ஊறி போனவங்க, இன் அண்ட் அவுட்டு தெரியும், அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் எதை மிக்ஸ் பண்ண எது வரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அவர்கள் வழி இல்லாமல் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிலும் பாதி கூட தான் தெரியாது இவனுக்கு, அது 50% கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல அவன் இருக்கிறான். காரணம் என்ன, வேறொன்றும் இல்லை, வெறும் திறமை, ரா முழுதும் பிரயாசப்படுதல், ஊழிய அனுபவம், பட்டப்படிப்பு, காலேஜ் படிப்பு, அல்லது ஊழியத்தில் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அந்த MDiv BDiv, எதையும் நான் தப்பாக சொல்லலை, ஆனால் அதெல்லாம் வெறும் 25%, மிச்சம் 75% உன் விசுவாசம். அதுதான் ரொம்ப முக்கியம், உங்கள் விசுவாசம் தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும், இல்லைனா உங்கள் படகு காலியாக தான் இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆனாலும் நாங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கல. வெரி சிம்பிள், உங்கள் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இல்லை. பிரசங்கம் இருக்குது, ஆனால் அந்த பிரசங்கம் மீன் பிடிக்க வைக்கலை. அந்த பிரசங்கம் என்ன சொல்லுது, உங்களை வேறு என்னமோ நடத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆழத்தில் வலைய போடு, அடுத்த வார்த்தை அவன் சொல்லுவான், உங்களுக்கு என்ன சார் தெரியும் மீன் பிடி. இன்றைக்கி உள்ள விசுவாசி பாஸ்டரை பார்த்து பேசுகிற வார்த்தை, ஊழியக்காரனை பார்த்து சொல்கிற வார்த்தை, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வருதா? நம்ம சொன்ன உடனே அவன் நம்மளை உடனே நம்பி பாஸ்டர் சொல்கிறாரு செய்வோம், பாஸ்டருக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லையா, ஆனால் சொல்கிறது கரெக்ட் பாஸ்டர், அவருடைய வார்த்தை உண்மையாக இருக்கும், நம்ம செய்வோம்னு செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு உங்கள் வசனத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் உங்கள் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அவன் சொல்கிறான் பாஸ்டரு சொல்கிறாரு, ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவர் அனுபவம் இல்லாமல் சொல்கிறாருன்னு பாஸ்டர் சொல்கிறான் திருப்பி. காரணம் என்னென்னா, அவனுக்கு உங்கள் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. அவன் இப்போ நியாயமாக பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், போதகரே நீர் தச்சனின் குமாரன், நான் பிறந்ததுலேருந்து மீன்காரன், நான் நைட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், நீங்கள் சும்மா பேசாதீங்க, இதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மீன்காரன், எனக்கு அனுபவம் இருக்குது,
ஆனால் என் அனுபவத்தை விட உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். காரணம், என் அனுபவத்தை விட உம்முடைய வார்த்தை நான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தை என் அனுபவத்தை விட மேலானதாக இருக்கிறது. எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயத்தை அது கொடுக்குது. என் அனுபவத்துக்கு மேலே ஒன்று இருக்குது விசுவாசனு, அது என்னை வர்த்திக்க பண்ணுது. இப்போ அவன் சொல்கிறான், வலையை நான் அனுபவத்தில் போடலை, வார்த்தையில் போடுறேன், வார்த்தையின்படி போடுறேன். அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசி சபையில் இருக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் உங்களை நம்பணும், ஒவ்வொரு விசுவாசியும் உங்களை நம்பணும். என் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஏன் போதகம் பண்ண பின்பு அற்புதத்தை செய்தார் இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு யவீருவின் மகளை நம்ம பார்க்குறோம், 12 வயசு. அந்த மகளை எழுப்புறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்கள். ஒரு அம்மா வராங்க, ஒரு அம்மா ஒரு வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகமாக்குறாங்க. அந்த அம்மா யாருன்னு இயேசுக்குன்னு அதுக்கு தெரியாதா? அவங்க என்ன அற்புதம் பெற்றாங்கன்னு தெரியாதா? இவர் என்ன மற்றவங்கள மாதிரியா அற்புதம் புறப்பட்டுச்சுன்னு தெரியுமா? ஆனால் யாருக்கு போச்சுன்னு தெரியாதா? அப்படியா இயேசு அப்படியா சொல்கிறார்? இல்லை, அந்த இடத்துல இயேசு என்ன விரும்புகிறாருனா, இந்த அம்மா வாயால் அந்த அம்மா வாயால் அந்த அற்புதத்தை சொல்லணும். இப்போ அந்த அற்புதத்தை அந்த அம்மா சொல்கிறத எவ்விரு கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்விருவுக்கு தெரியாது, ஒருத்தன் ஓடி வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் உன் மகன் செத்துட்டான்னு. ஆனால் அவன் ஓடுறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியும் அவன் செத்துட்டான்னு. அவன் புறப்படுவான், அவன் செத்த பிறகு தான் அவன் புறப்பட்டுருப்பான், ஐயோ பிள்ளை செத்து போச்சு நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன்னு. அவன் புறப்படும் போதே இவருக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளை செத்து போச்சுன்னு. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு லாசர் செத்து போயிட்டான்னு. அந்த புறப்படுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு பாருங்களேன். உடனே இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவன் வரத்துக்குள்ள இவன் விசுவாசத்தை டெவலப் பண்ணும், எவரோட விசுவாசத்தை டெவலப் பண்ணும். காரணம், செத்து போன பிள்ளை நம்ம என்னையா செய்யறது? அந்த ஆள் செத்து போன பிள்ளைகிட்ட இருந்து நியூஸ் இவன் காதில் வந்து விழுற, அந்த அவிசுவாசம் பிள்ளை செத்து போச்சுங்கிற நியூஸ் விழுறதுக்குள்ள விசுவாச செய்தியை இவன் காதில் போடுறாரு. என்ன சொல்றாரு? நீ பேசுமா அப்படின்னு கிளப்பி விடுறாரு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் 12 வருஷமாய் இந்த பாடுகளில் இருக்கிறேன். அந்த 12 வருஷங்கிற வார்த்தை எவ்விருவருடைய விசுவாசத்தை வளர்க்கும். ஏன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு 12 வயசு. அந்த பொண்ணு பிறக்கும் போது எனக்கு இந்த வியாதி பிறந்துச்சு, அதான் அதோட அர்த்தம். அந்த வியாதி பிறந்து என் பொண்ணு பிறந்தது ஒன்று. அந்த வியாதி இன்னைக்கு சுகமாச்சுன்னா என் பொண்ணு இன்னைக்கு சுகமாகும். இதுதான் விசுவாச வார்த்தை. இயேசுநாதர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை டெவலப் பண்ணுறார். இன்னைக்கு நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? உனக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் உனக்கு அற்புதம் நடக்கலை, நீ விசுவாசிச்சா தான் நடக்கும். அவன் விசுவாசிக்கணும்னா நீங்கள் அவனுக்கு அந்த விசுவாசத்தை வளர்க்கணுமே. அதுக்குத்தானே ஊழியம், அதுக்குத்தானே ஊழியக்காரர், அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம் இன்றைக்கி பழிய தூக்கி யார் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சபை யார் மேலே பழிய போடுது? விசுவாசி மேலே பழிய போடுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போய் பார்த்துட்டான், மாந்திரிகவாதி வரைக்கும் கூட போய் பார்த்துட்டான். இப்போ அவன் சாகரத்துக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கான். இப்போ கூப்பிட்டு நீ விசுவாசினா எப்படி விசுவாசிப்பான்? யோசித்து பாருங்கள். அவன் மாம்சத்தில் இருக்கிறவன், அவன் தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவன் 30 வருஷம் 38 வருஷம் 40 வருஷமாக மருத்துவர்களுக்கு பின்னால் அவன் அலைந்து திரிந்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மரணத்தை ருசி பார்க்குற அந்த கடைசி நிமிஷத்தில் நிற்கிறான். அவங்ககிட்ட போய் நீ விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார் அப்படின்னா அவனுக்கு எப்படி விசுவாசம் வரும்? அந்த விசுவாசத்தை வர வைக்க வேண்டியது யார்? அவன் காதில் விசுவாசத்தை ஊற்றணும். அவன் காதில் விசுவாசம்னா என்னன்னு அப்படியே வளர்க்கணும். அவன் கேட்குற செய்திக்கு அப்படியே கேட்க நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன், அற்புதமான சுவிசேஷகர். அந்த சுவிசேஷகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு 40 நிமிஷம் தான் செய்தி கொடுப்பார். அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவார், கடைசி ஜெபம். அது எதுக்காக ஜெபம் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சுகமளிக்கிறதுக்காக, டெலிவரன்ஸ்க்காக ஜாயின் பண்ணுவார். ஆனால் அந்த 40 நிமிஷம் அது எதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை குறித்து பேசுவார். அன்றைக்கி டெலிவரன்ஸ்னா அவருடைய ஊழியத்தில் நடந்த டெலிவரன்ஸ், பைபிளில் உள்ள டெலிவரன்ஸ், அதை பற்றி மட்டும் பேசுவார். இன்றைக்கி ஏன் அற்புத அடையாளங்கள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி உள்ள அந்த ப்ரொசீஜர் போயிடுச்சு. இது இயேசுநாதருடைய ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு அற்புத அடையாளங்களை ஜனங்க மத்தியில் பேசி, அரை மணி நேரம் 40 நிமிஷம் அதை பேசி அவங்களுக்குள்ளே அதை என்ன செய்ய வைக்கிறாங்க, அதை அந்த விசுவாசத்தை அவங்களுக்குள்ளே ஊத்துறாங்க. அந்த விசுவாசத்தை, இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த அடையாளங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டது, இவங்க வாழ்க்கையில் நடந்தது, ஜனங்க சாட்சி சொன்னது, இது எல்லாத்தையும் அப்படியே அவங்க மைண்டில் ஊற்ற அந்த 40 நிமிஷம் முடியும் போது எனக்கு நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு, எனக்கும் நடக்கும்யா, இயேசு இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு இவர் கடைசி ஜெபம் பண்ணுவார். அங்கே அற்புதம் நடக்கும்.
இதுதான் ப்ரொசீஜர். விசுவாசத்தை வளர்க்க வச்சு அதுக்கப்புறம் டெலிவரன்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி நாம் அந்த கூட்டத்தில் முதல் 40 நிமிஷம் சுய பெருமை, தம்முடைய பெருமை, தம்பட்டம், ஊழியத்தினுடைய மேன்மை, குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் பேசுறது. பேசிட்டு கடைசியாக இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம், கர்த்தர் உங்களுக்கு சோகம் கொடுப்பார்னா அவன் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கே உடம்பு சரியில்லை, இவரே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, இவரே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறார். ஏன்னா இவங்க மெசேஜை சிம்பத்திக்கு கிரியேட் பண்ண தொடங்கிட்டாங்க, மெசேஜை தங்களுடைய பிரச்சனைகளை ஜனங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட தொடங்கிட்டாங்க. அப்படி உங்கள் பிரச்சனையை ஜனங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட தொடங்கினீங்கன்னா அவன் டெலிவரன்ஸுக்கு வந்தவன் எப்படி டெலிவர் ஆவான்? ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு சுகம் அளிப்பார்ன்ற நம்பிக்கையில் உள்ளே போகிறீங்க. நீங்கள் போய் உள்ளே கொண்டு போய் உட்காந்த உடனே எட்டி பார்த்தா டாக்டர் ரூம்குள்ளே டாக்டர் ட்ரிப்ஸ் ஏறி படுத்துருந்தா எப்படி இருக்கும்? டாக்டர் அப்படியே ட்ரிப்ஸில் படுத்துருக்கிறாரு, ரெண்டு பக்கம் நர்ஸ் உட்காந்துருக்காங்க, உங்களை டாக்டர் கூப்பிட்றாரு, வாங்க எப்படி உடம்பு சரியில்லையா, வாங்கடா உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன்னா அடுத்த வாரத்தை நம்ம சொல்லுவோம், டாக்டர் உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரெடி ஆயிருங்க டாக்டர், அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களை பார்க்க ரெண்டு வந்துடுவோம். நம்ம பார்க்க போகிற டாக்டர் நம்மளோட பிரிஸ்காக இருக்கணுமே. நாம் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போகிறோம், உதவி கேட்குற ஆளை ஒரு 10 பேர் நின்று கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கடன் ஐயோ கொடுக்க வேண்டிய கடன் எங்கேயா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நினைப்போம், நானே கடன் வாங்கலான்னு போனேன், அந்த ஆள் பிரச்சனையை பார்த்தா அந்த ஆள் எங்கிட்ட கடன் கேட்பார் போல், நல்ல வேலை நான் அவரை பார்க்காம வந்துட்டேன் போ. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழியக்காரனுடைய நிலைமையும். ஒவ்வொருத்தரும் புல்பீட்டில் ஏறி சுய பெருமை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், இதில் இவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா, சபை தான் என் குடும்பம், என் பிரச்சனைகளை சபைக்கிட்ட பிரச்சனையை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அங்கே வந்திருக்கிறவன் 900 பிரச்சனை வந்திருக்கிறான், அவன் ரெமிடி தேடி வந்திருக்கிறான். அந்த ரெமிடி உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல அந்த ரெமிடிக்கான வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கணும். அந்த போதகம் தான் அவன் நீங்கள் செய்ய போகிற அற்புதத்தை நம்ப வைக்கும். அவனுடைய மொத்த ஃபெயிலியரையும் உங்கள் போதகம் மாற்றும், உங்களுக்கு இருக்கிற வார்த்தைகள் மாற்றும், மாற்றி அவன் ஃபெயிலியரில் நெகட்டிவில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேருந்து புறப்படுகிற வசனம் மாற்றி அவனை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும். அப்படி மாற்றும் போது அவன் சொல்லுவான், ஓ எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா, இவ்வளோ தூரம் நான் படித்தவன், இத்தனை ஆண்டு காலம் நான் பார்த்துருக்குறேன், ஆனாலும் இந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்குது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் இதை நம்புகிறேன், 60 வருஷமாக என்கிட்ட சுவிசேஷம் சொன்னாங்க, எனக்கு அது கேட்க முடியல, ஆனால் இந்த வார்த்தை என்னை கேட்க வைக்கிதுன்னு எத்தனையோ நாளைக்கு பிறகு ரட்சிக்கப்படுவாங்க அவங்க. காரணம் என்ன? இந்த வார்த்தையில் இருக்கக்கூடியதான விசுவாசம். இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம்? இன்றைக்கி ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உன் சபையில் ஏன் தரித்திரர்கள் இருக்கிறாங்க? பிரயாசப்பட்டும் நான் என்ன சொல்கிறது, தரித்திரம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், உபத்திரவம் வேறு தரித்திரம் வேறு. நாம் தரித்திரமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை, நாம் ஆசீர்வதிக்கப்படணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே நேரத்தில் உபத்திரவத்தின் கடந்து போகிறது வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் உபத்திரவம் இருக்குது, கடந்து போவாங்க. ஆனால் லைஃப் லாங் நீங்கள் தரித்திரத்தில் இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாள் விரும்பலை. யோபுக்கு உபத்திரவம் வந்தது, அதற்கு பிறகு 2 மடங்கு கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு உபத்திரவம் வந்தது, அதற்கு பிறகு கர்த்தரவனை பிரதமராக மாற்றினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உபத்திரவம் வந்தது, அதற்கு பிறகு கர்த்தரவர்களை மாற்றினார். ஸோ தேவன் நம்மளை உபத்திரவத்தில் இருக்கணும்னு விரும்பலை, அதற்கு பிறகு மாற்ற விரும்புகிறார். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்திலேயே அப்படியே தரித்திரத்திலே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை. இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறேன்னு சொல்லி ஃபேக்கா போலியா அவனுக்கு ப்ராஸ்பரட்டி அப்படிங்கிறதுல கொண்டு போயிடாதீங்க. இதுவும் இருக்குது, வெறும் விசுவாச வார்த்தையே பேசுகிறேன்னு சொல்லி பரிசுத்தத்தை பற்றியும் அப்புறம் வந்துட்டு உபத்திரவத்தை பற்றியும் எதை பற்றியும் பேசாமல் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லி ஃபேக்காகவும் பேசுகிறாதீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் அதான் செய்கிறார், எப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டியா, வலைய போடு, அற்புதம் நடக்கும். அவன் அந்த கீழ்ப்படிதல் வருது பாருங்க, அதுக்கு காரணம் அந்த போதகம். போதகம் பண்ணின பின்பு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கப்படுறது, கீழ்ப்படிதல் வர்றது. சபையில் ஏன் ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் கீழ்ப்படியில்? உங்கள் பிரசங்கம் அவளை கீழ்ப்படிய வைக்கணும். அவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பேதுரு, போட்டை கொடுத்தாச்சு, பேதுரு எங்கேயும் போக முடியாது, அங்கேயே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பிரசங்கம் இவன் அனுபவத்தை தாண்டி கீழ்ப்படிய வைக்கிது, அந்த பிரசங்கம் இவன் அனுபவத்தை தாண்டி விசுவாசத்தை வளர்க்குது, அது அவன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார், ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. 100 வயசானாலும் குழந்தை பிறப்பது நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுகிறதில்லை. விசுவாசமாக பேசி பழகுங்க,
சபையிலையும் விசுவாச அறிக்கை பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இன்னொரு தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.